வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நடிகர் சிம்புவின் குடும்பமே பொய் சொல்வதாக போலீசிடம் சினிமா தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் கொந்தளித்திருக்கிறார். அவருக்கு ஒரு பைசா பாக்கி இல்லாத நிலையில் தனது மகனின் அத்தனை படங்களையும் தடுத்து நிறுத்தி மிரட்டுவதாக சிம்புவின் தந்தை ராஜேந்திரன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இரு தரப்பும் மோதிக்கொள்வது ஏன்? இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் 2016 வெளியானது அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் திரைப்படம். இது தோல்வியடைந்தது. அப்போது முதல் மைக்கேல் ராயப்பனுக்கும் சிம்பு தரப்புக்கும் இடையே பிரச்சனை நிலவி வருகிறது. இந்நிலையில் சமீபத்தில் சிம்பு நடித்த மாநாடு திரைப்படம் தீபாவளிக்கு வெளிவரவில்லை. அதற்கு மைக்கேல் ராயப்பன் தான் காரணம் என டி ராஜேந்தரும் அவரது மனைவி உஷாவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் குற்றம் சாட்டினர். மைக்கேல் ராயப்பனுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தாகிவிட்டது. அவர் கேட்ட இலவச கால்ஷீட்டிலும் சிம்பு நடித்து விட்டார். அதன் பின்னரும் தனது மகன் படத்தை வெளியிட விடாமல் ஒரு மாஃபியா கும்பல் மிரட்டி வருவதாக குற்றம் சாட்டினார் டி ராஜேந்தர். எந்த நடிகருக்கும் இந்தியா லெவல்ல ஒரு படம் நஷ்டப்பட்டா நடிகரை எப்படி சம்மந்தப்படுத்த முடியும்? லாபம் பெற்றா நடிகரை வந்து கேட்பீங்களா? இது சிலம்பரசனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை அல்ல, பல நடிகர்களுக்கு இன்றைக்கு நடிகர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெளியில அவங்களால சொல்ல முடியல. அவங்களால வந்து யார் சார் தே ஆர் அது அவங்க டோட்டலா கோடம்பாக்கத்தில் தே ஹவ் கன்ஸ்ட்ரக்டட் எ ஃபோர்ட், தே கண்டக்ட் த கங்காரு கோர்ட். இவங்க பண்றது என்ன? இவங்க என்ன பண்றாங்க? கட்ட பஞ்சாயத்து இவங்க நடத்திக்கிட்டு இருப்பது கட்ட பஞ்சாயத்து கூடாரம். அதற்கு என்னால கட்டு கட்டா தர முடியும் ஆதாரம். இந்நிலையில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் அளித்துள்ளார். அதில் அன்பானவன் படப்பிடிப்புக்கு சிம்பு சரியாக வராததால் படத்தை சரியாக முடித்து கொடுக்க முடியாமல் போய்விட்டதாகவும் 15 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் சிம்பு திட்டம் போட்டு தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் திரைப்பட தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சிம்புவுக்கு சம்பள பாக்கி எதுவும் வைக்கவில்லை என்றும், ஆனால் அவர் தனக்கு இலவசமாக நடித்து தர வேண்டிய கால்ஷீட்டுகளை இப்போது வரை கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாகவும், இதன் பின்னணியில் அவரது பெற்றோர் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாநாடு பட வெளியீட்டிற்காக கட்ட பஞ்சாயத்து நடப்பதாகவும் மிரட்டப்படுவதாகவும் டிஆர் பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாகவும் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். இவரை தவிர யாருக்காவது எந்த நடிகராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இவர் ஏதோ நியாயவாதி மாதிரி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற மாதிரி பொய்யான ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து குடும்பம் டோட்டலாகவே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து உண்மை வெளி வந்தே ஆகணும். அவர் என்ன சொன்னாங்கிறது வெளியே வரணும். எனக்கு நஷ்டத்துக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டிய விஷயம் தற்போது போலீசாரிடம் புகார் அளிக்கும் வரை வந்துள்ளது. இந்த சண்டை முடிவுக்கு வருமா, இன்னும் விஸ்வரூபம் எடுக்குமா?